ரயில். அது படம் ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல லைனாக தான் ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக ஒரு வடக்கன் இங்கே வரான், வந்ததுக்கப்புறம் நம்மளோட வேலைகளெல்லாம் அவன் தட்டி பறிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்த ஒரு படம். அதுக்கப்புறம் இது பர்சனலாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியாக கொண்டு போயிட்டாங்க. இவங்க தெரில டேரக்டர் வந்து எதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை எடுத்தாருந்தரில, அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து பிஜேபிக்காக இந்த படத்தை எடுத்தாரா என்னென்னு தெரியல. ஃபுல்லாக வடக்கனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த அயோத்தி படத்துக்குள்ள இதை கம்பேரே பண்ணாதீங்க இதை செஞ்சு, அது வேறு. அது வந்து பர்சனலாக நம்ம ஒரு ஒரு சீன் பார்க்கும்போது நமக்கு கனெக்ட் ஆகும், நமக்கு ஐயோ இந்த குடும்பம் எப்படியாவது அங்கே போயிடாதா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். இதில் வந்து ஒரு சீன் கூட நமக்கு டச்சிங்காகவே இருக்காது. ஆக்சுவலாக ஏதாவது ஒரு சீனாவது நமக்கு பர்சனலாக கனெக்ட் ஆனாதான் நம்ம வந்து சரி பாவம்பா அப்படின்னு போகணும். அது பாட்டு போயிட்டு இருக்கோம், நம்ம பாட்டு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கூட அப்படியே உருட்டி விரட்டி எடுத்தாங்க படத்தை. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு காலவருக்கு வந்து ஒரு பேய் படம் மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த காலவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாடியை வந்து ஊர் மக்களே சேர்ந்து எடுக்குது, ஊர் மக்கள் எடுக்கிற அளவுக்கு அவன் என்ன சாதனை பண்ணான்றது தெரியல, ஊர் மக்கள் எடுக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்த காலவருக்கு ஒரு பையன் காணும் அப்படின்னு தெரிவித்துக்கிறாங்க. கடைசியில் கிளைமேக்ஸ் காலவருக்கு சுபம் போட்டு முடிக்கிறேன்ட்டு நோ பண்ணிட்டு இருக்கேன், அஸ்தியை கரைக்கிறேன்ட்டு ரொம்ப மோசமாக எடுத்து வச்சிருக்காங்க. என்ன எந்த ஜான இந்த படத்தை இதுக்காகவாவது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு நல்லா இருக்கும், ஆனால் அந்த டைமில் நம்ம பொறுமையை இழந்திருப்போம். நம்ம ஆக்சுவலாக டேய் முடிக்கடா படத்தை அப்படின்ற நிலமையில் இருப்போம். நம்ம என்ன கான்செப்டில் எடுத்தாங்க இந்த படத்தை சுத்தமாக தெரியல, ஆனால் உண்மையில நல்லா எடுக்க வேண்டிய ஒரு படம் தான். ஒரு வடக்கன் இங்கே வரான், எப்படி வேணால் எடுத்துருக்கலாம், அவன் நம்ம வேலையை தட்டி பறிக்கிறான் அப்படின்ற மாதிரியும் எடுத்துருக்கலாம், இல்லை வரவன் வந்து பார்த்தோன்னா அவனும் வயிற்று பழப்பு தான் வரான் அப்படின்ற மாதிரியும் எடுத்துருக்கலாம். அப்படியெல்லாம் விட்டுட்டு ஒரு பர்சனலாக இவங்க அப்படியே அந்த அயோத்தி படத்தை அப்படியே காப்பி அடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு கான்செப்டில் கொண்டு போனாங்க. ரொம்ப மோசம் ஒரு படம். படத்துல சொல்ல வருது தான், வெளிநாட்டுல இருந்து குழப்பு வரான்ல, அவனையே வேற ஒருத்தனா பாக்குறேன், அவனே நம்ம ஆளு மறுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. இதை இப்படி ஓரளவு சொல்லியிருந்தாலும் ஏந்து கிளம்பி போயிருப்போம் வீட்டுக்கு, நம்ம படமா எடுக்கிறன்ற பேர்ல போட்டு தாக்கிட்டாங்க. நம்ம முடியல படம், படத்துல டைலாக் எல்லாமே மியூட்டட் சீன் தான், அப்புறம் டைலாக் எல்லாமே பீப் தான் ஃபுல்லாவே சென்சார்ல. முன்னாடி வடக்கன் அப்படின்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரயில்னு மாத்திட்டாங்க. நீங்க எப்படி வச்சாலும் அதுக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க படத்தை. ரொம்ப மோசமான ஒரு படம். ஆனா படத்தோட ஒரு ஆரம்ப சீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பானிபூரி சீன் ஒன்று வரும், அது நல்லா இருக்கும் படத்துல பாக்குறது. ஒரு டீ கடையிலேயே பானிபூரி வைக்கிற அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க உடனே, நல்லா இருக்கும். சரி ஓகே, நல்ல ஒரு கான்செப்ட் போகுது. அதே மாதிரி இன்டர்வல் பிளாக்ல ஒரு ட்விஸ்ட் மாதிரி முடிப்பாங்க, போலீஸ் உள்ள வரும். ஆனா அதுக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு சீனுக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. அதான் ஒரு பெரிய மைனஸ். படம் உட்காந்து பார்க்க முடியல, ரொம்ப மோசம். ரயில் நம்ம வந்துட்டு நினைக்கிறோம் வடக்கன்ஸ்லாம் வந்துட்டு ஏதோ எதிரி, வடக்கன்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு ஏதோ வந்துட்டு நம்ம வேலையெல்லாம் பிடுங்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறோம். பட் ஆக்சுவலாக அது இல்லை. வடக்கனோ தெற்கனோ ரெண்டு பேரும் பசி பத்னியோட தான் இருக்கும், ரெண்டு பேருக்கும் குடும்ப குட்டி இருக்குது, ரெண்டு பேருமே வந்து சம்பாதிக்க தான் வரோம். நம்ம இங்கேருந்து துபாய் போனால் நம்ம ஒரு வில்லு யாருமே இல்லாத ஒரு அனாதை, அவன் இங்கேருந்து இங்கே வந்தானா அவன் யாருமே இல்லை ஒரு அனாதை. இப்படி தான் பார்ப்பாங்களே தவிர்த்து நம்மளே இந்த பூமிக்கு வந்துட்டு உழைக்க தான் வந்திருக்கோம். ஸோ அந்த ஒரு கருத்தை வந்து செம்மையாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி, ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. இல்லை ரயில் மூவி பார்த்துட்டு வரேன். படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. இப்போ வடகன்ஸ்லாம் வந்து அவங்க பொழப்பு தெரிவித்து இங்கே தமிழ்நாடுலாம் வராங்கல்ல, ஸோ அதனால இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களோட பொழப்பெல்லாம் நிறைய பாதிக்குது. ஸோ இதை பற்றி தான் படம் எடுத்திருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருக்காரு, அவர் வந்து ஒரு வேலை விட்டு ஐ மீன் பொறுப்பில்லாத ஒரு ஆள், அதனால் அவருக்கு வேலை பாதிக்குது. ஸோ அவர் ஆனால் இந்த வடகன்ஸ் மேலே ஒரு பொறாமையில் இருக்கார். இந்த மாதிரி தான் படம் போயிட்டுருக்கு. இதை வந்து இன்னும் டெப்த்தாக அந்த வடகன்ஸ் அவங்க படுற கஷ்டங்கள், எல்லாருமே பொழப்பு தேடி வேறு ஊருக்கு நிறைய பேர் போகிறோம். ஸோ அவங்க படுற கஷ்டங்கள் பற்றியெல்லாம் அவங்க சொல்லுவாங்கன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக அந்த ஆள் இறந்துடுற மாதிரி டோட்டலாக வேறு மாதிரி படம் ட்ராவல் ஆகுது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேலையாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உட்காந்து படத்தை பார்க்க முடியாது. பட் ஒரு ஆர்ட் ஃபில்ம் ரசிகராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக படம் வந்து நல்லாயிருக்கு. எப்படி வேணா எடுத்துக்கலாம் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து வடக்கன்னா நல்லவன் அப்படின்னு சொல்ல முடியாது, வடக்கன்னா கெட்டவனும் சொல்ல முடியாது. நம்ம கிட்ட எப்படி ஒருத்தன் பழக்கிறானோ அதை வச்சு தான் நம்ம வடக்கன் நல்லவனா கெட்டவன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த படத்தில் பார்த்து ஃபுல்லாக அப்படியே சொம்படிச்ச மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்க. வடக்கனா ரொம்ப நல்லவன், அவங்க வரான் வேலை பார்க்குறான், நீ அவங்க கூட சேர்ந்து ஒத்துமையாயிரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று காமிச்சிட்டு போ, கொஞ்சம் சுவாரஸ்யமாக காட்டணும்ல. இப்போ நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து வடக்கன்ஸை பற்றி எவ்வளோ வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஏதாவது காமெடி கண்டென்ட் போட்டதை கூட உட்காந்து ரசிச்சு நம்ம சிரிச்சுட்டு போயிருப்போம் நம்ம. சரியா, நீ வந்து வடக்கன் பாவம் அப்படின்னு எடுத்து நீ படம் பார்க்குற நாங்கள் பாவம்னு நினச்சியா சொல்லு பார்க்கலாம். உட்காந்து ரெண்டு மணி நேரத்துக்கு கதரை விட்டு அனுப்புறியே. ஏதாவது ஒரு ஒரு அதாவது ஒரு படத்தில் ஒரு நாலஞ்சு கேரக்டர் இருக்குன்னா அந்த கேரக்டருக்கு ஒரு ரோல் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ரோலே ப்ராப்பராக இல்லை. நீ எப்போ வேணால் உள்ளே வரலாம், எப்போ வேணால் ஃப்ரேம் விட்டு வெளில போகலான்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக சாரி, எப்போ வேணால் வெளில போகலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு பாட்டி கதை பார்த்துட்டு வரும், அந்த பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் டெட் பாடி கிடக்கும், ராத்திரியிலேருந்து டெட் பாடி கிடக்கும், மறுநாள் காலையில் அது பாட்டு திறந்து வரும், அழுதுட்டு திருப்பி அது பாட்டு உள்ளே போகும். என்ன என்ன கான்செப்ட் இந்த ஸ்கிரிப்டை எழுதுறாங்கன்னே தெரியல. ரொம்ப மோசம் படம், நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்க ஆரம்பிச்சிடும் படம். ரேட்டிங் 10-2 கொடுக்கலாம், அவ்வளோதான் அவ்வளோதான். அதுக்கு அதுவே ரொம்ப அதிகம் படத்துக்கு கொடுத்தா, திருப்பி காசை கொடுத்தா நான் அப்படியே ப்ரோ எதையும் போடாதீங்க ப்ரோ அழிச்சிருக்கோம்னு சொன்னேன் வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ வேஸ்ட் ப்ரோ, 150 ரூபா வேஸ்ட்.
தேனி சம்பந்தப்பட்ட எங்க ஊர், அதாவது சொந்த ஊர் சொந்த மண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஊர் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. முக்கியமா அந்த குடிகார கேரக்டர் பண்ணும் போது அதுமே பார்க்க கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்கா இருக்கு. அவன் எதுவுமே வந்து இல்ல, இது வந்து இது நடிக்கிறீங்க நீங்க, நீங்க வந்து இது நடிப்பா வந்துச்சு அப்படின்னு சொல்ல ரியலிஸ்டிக்கா கொண்டு வந்திருக்காங்க. வடக்கன் ஃபர்ஸ்ட் படம் பேர் வச்சிருந்தாங்க, அப்புறம் ரயில்னு மாத்தினாங்க. இதுக்கு கான்ட்ரவர்சி நிறைய இருக்காங்க. ஏன் வடக்கன்லாம் நீங்க என்ன என்ன நினைப்பீங்க? வடக்கன்லாம் இப்ப கூட ஏதோ பிரச்சனை வந்துச்சு, ஏதோ போட்டு அடிக்கிற மாதிரி, யாரையோ வடக்கண்ண வடக்கண்ண போட்டு நாலு பேர் அடிக்கிற மாதிரி, தெற்கண்ண போட்டு ஏ வடக்கணும் தெற்கணும், நீ பிள்ளைக்குதான் வந்திருக்க, நானும் பிள்ளைக்குதான் வந்திருக்கேன், அதான் இங்க சொல்றாங்க. பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது இந்த படத்துல. வந்து பாருங்க, கண்டிப்பா படம் பிடிக்கும். மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, அருமையா இருக்கு படம். ட்ரெய்லரே நான் பார்த்தேன். இன்னைக்கு வந்து நிறைய படங்கள்ல பார்த்தேன். இன்னொரு முக்கியமான ரெக்வஸ்ட், ஆக்சுவலா பெரிய பெரிய தியேட்டர்களுக்கு வந்து நான் முக்கியமா ரெக்வஸ்ட் வைக்கிறேன், அது எனக்கு மனசார பட்டுச்சா நான் சொல்றேன். இதுல நீங்க போட்டா போறீங்களே பிரச்சனை எனக்கு. பெரிய பெரிய படங்கள் வருது, ஓகே நான் வந்து சந்தோஷம். பட் ஆனா நீங்க வந்து வருங்கால சினிமாவை வந்து நீங்க வளர்க்கணுமே அப்படின்னு நினைக்கிறத விட, இருக்கிற சினிமா வச்சு தியேட்டர்ல ஓட்டலாம், இருக்கிற சினிமா வச்சு தியேட்டர்ல ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா சினிமாக்கள் வருது, சினிமாக்களை நீங்க ப்ரொமோட் பண்ணதான் நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சருக்கே சினிமா நல்லா இருக்கும். நீங்க பல சினிமாவை போட்டு நான் வந்து காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா கிடையவே கிடையாது. துப்பாக்கியோ இல்ல வந்துட்டு நான் தளபதி ஃபேன் தான், தளபதி ஃபேன்ஸ் நான் யாரையுமே நான் வந்து தப்பாவும் பேசல, நான் வந்து இதுவும் பேசல. என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வர படங்களுக்கு நீங்க வந்து மரியாதை கொடுத்து அதுக்கு நல்ல நிறைய தியேட்டர்ல கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சரான சினிமா வந்து கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல ஒரு இது ஹோப் கொடுக்குமே. ஏன்னா இப்ப படம் பண்றவங்க எல்லாருமே எனக்குலாம் தியேட்டரே கிடைக்காதான், எனக்குலாம் தியேட்டர் எப்படி கிடைக்கும், இவ்வளவு பெரிய படங்கள் ஓடும் போது நான் எனக்கு எப்படி சின்ன சின்ன டேரக்டர்ஸ்க்கு எப்படி தியேட்டர் கிடைக்கும், அப்புறம் எப்படி அடுத்தவன் எப்படி டேரக்ட் பண்ணுவான், அடுத்தவன் எப்படி படம் பண்ணுவான், எதுவுமே பண்ண முடியாது. நீங்க தியேட்டரே கொடுக்காடி எப்படி எப்படி நான் வந்து இந்த இந்த தியேட்டர் குறிப்பிட்டு நான் வந்து சொல்லவே கிடையாது. இந்த தியேட்டர் நீங்க படம் பண்றீங்க, இந்த தியேட்டர் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி நான் சொல்லவே கிடையாது. ஒரு பெரிய படம் வருதுன்னா ரைட்டு, ஒரு ஏதோ ஒரு படமே இல்லாத காலத்துல நீங்க ரீரிலீஸ் பண்றீங்களா, நான் ஒத்துக்கிறேன் சரிப்பா. நீங்க படமே இல்லாத இடத்துல நீங்க ரீரிலீஸ் கொடுக்குறீங்க, நான் வந்து சந்தோஷப்படுத்துறேன். ஆனா எல்லா படமும் வருது, வந்து புது படத்துக்கு நீங்க தியேட்டர் கொடுக்காட்டி அப்புறம் எதுக்கு நீங்க ஓடுறீங்க தியேட்டர? நான் இந்த தியேட்டர் குறிப்பிட்டு நான் சொல்ல வரல, அந்த மாதிரி நிறைய தியேட்டர் பண்றாங்க, அது ஏன் நீங்க பண்றீங்க?